இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மாங்க் கதை பார்க்க போகிறோம். கதையை நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம், வாங்க போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்க் இருக்காரு. அந்த மாங்க் வந்து இன்னொரு மாங்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து உங்கள் சிஷ்யப்பிள்ளையில் ஒரே ஒரு சிஷ்யப்பிள்ளை மட்டும் அமுச்சு விடுங்க, எனக்கு ரொம்ப தேவை பண்ணுறாங்க, அதனால் வந்து எனக்கு ஒரு ஒருத்தவங்க மட்டும் அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. அவரும் சரி, நான் உனக்கு ஒரு சிஷ்யப்பிள்ளையை அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாங்க் உடனே என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அவரோட 5 சிஷ்யப்பிள்ளையை வந்து கூப்பிட்றாரு. அவங்க 5 பேர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு சிஷியரை மட்டும் கூப்பிட்டாங்க, அதனால் நீங்கள் 5 பேருமே போங்க அப்படின்றாரு. இந்த 5 சிஷியன்ஸுமே வந்து திடீர்னு ஒரு க்வெஷ்சன் வருது, என்னென்னா அவர் ஒருத்தர் தானே கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு எங்களை 5 பேரையுமே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னமோ உண்மைதான், என் ஃப்ரெண்டு ஒரே ஒரு சிஷியனை தான் கூப்பிட்டாரு, ஆனால் நான் உங்களை 5 பேரையும் தான் அனுப்புகிறேன். ஏன்னா நான் 100% சொல்வேன், உங்கள் 5 பேரில் யாரும் ஒருத்தவங்க மட்டும்தான் அவங்ககிட்ட போவீங்க, கண்டிப்பாக மீதி இருக்க 4 பேர் ஏதோ சூழ்நிலையில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு தெரியும், நீங்கள் 5 பேருமே போகாமல் கூட இருக்கலாம் அப்படின்றாரு. உடனே அந்த 5 சிஷியன்ஸுமே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் 5 பேருமே அவர்கிட்ட போவோம் அப்படின்ட்டு சவால் விட்டு போகிறாங்க. இப்படியே இந்த 5 பேருமே அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 பேருமே நடந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஓடி வந்து இவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாருங்களேன், எங்கள் ஊரில் வந்து ஒரு டெத் நடந்துச்சு, அதனால் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வந்து புத்திஸ்ட் வேணும், அதனால் நீங்கள் இருக்க ஒரு மாங்க் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், நீங்கள் 5 பேரில் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்தே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. இவங்க 5 பேருமே இல்லை இல்லை எங்களால் முடியாது, எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி டெத்துலாம் வந்து மாங்க் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதனால் இவங்க 5 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறேன்னா, சரி நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் 4 பேர் போங்க, அவங்களுக்கு ஒருத்தர் தானே தேவைப்படுது, நீங்கள் 4 பேரும் போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. இப்போ மீதி 4 பேருமே போயிட்டுருக்காங்க. இப்படியே இந்த 4 பேரும் போயிட்டே இருக்கும் போது ஒரு ராஜா வந்து வழியில் போகிறாரு. அந்த 4 மாங்கில் வந்து ஒரு மாங்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டாகவும் ஃபிசிக்கலில் நல்லா ஃபிட்டாகவும் இருக்காரு. அந்த மாங்கை பார்த்த கிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா, நீ பார்க்கறதுக்கும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்க, நீ ஒரு மாங்க் வேற, அதனால நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ மட்டும் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த ராஜ்யம் முழுக்கமே உனக்கு தான், என்னோட தங்கம் பயிரும் எல்லாமே உனக்கு தான் அப்படின்றாரு. அந்த மாங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை பார்த்து பயங்கர ஆசைப்படுறாரு. ஐயோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு இவ்வளோ சொத்து கிடைக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் ராஜா கூட கிளம்பி போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாங்க் தான் இருக்காங்க. இந்த 3 மாங்க்கும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த 3 மாங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து செல்ஃபிஷாக தான் இருக்காங்க, ஏன்னா அந்த 2 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்றப்போ கொஞ்சம் காண்டாக தான் இருக்காங்க இவங்க. இப்படி இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டே இருக்கப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு குட்டி பொண்ணை வந்து இவங்கள கூப்பிடுறா. கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நேற்று ஊருக்கு போனாங்க, இன்னுமே வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் யாராச்சும் என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் 3 பேருமே இங்கே நைட் மட்டும் இங்கே தங்குறோம், அதுக்கப்புறமா நீ வந்து காலையில நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காலையிலக்குள்ளே உங்கள் அப்பா அம்மா வந்துடுவாங்க அப்படின்றாங்க. இவங்களும் இந்த நைட் மட்டும் இங்கே தங்கிடுறாங்க 3 பேருமே. காலையிலையும் ஆகுது, ஆனால் அவங்க அப்பா அம்மா இன்னும் வரவே இல்லை. அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, இல்லை இல்லை நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் இருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றா. இந்த 3 மாங்கில் 1 மாங்க் வந்து என்ன ஆகிட்டாருன்னா, இந்த பொண்ணு மேலே வந்து காதலில் விழுந்துடுறாரு. அதனால் அந்த மாங்க் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், இவங்க அப்பா அம்மா இன்னும் வரல, அதனால் நான் இவங்க அப்பா அம்மா வர வரையும் நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 மாங்க்கும் வந்து நல்லா கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஏய் இங்கே பாரு, நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும், நீ என்ன இங்கே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்க. அவங்க தலைவர் மாங்க் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு. இவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு ஒரு இடத்துல போகிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, ஏய் இங்கே பாரு, நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஆகிட்டுருக்கு, ஒழுங்காக நீ வந்துரு, அந்த பொண்ணை அவள் பார்த்துப்பா அப்படின்றாங்க. ஆனால் அவர் கேட்கவே மாட்டாரு. இந்த 2 மாங்க்கும் அவ்வளோ சொல்லியுமே அவர் கேட்காதனால இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ கடைசியில் 2 மாங்க் தான் இருக்காங்க. இவங்களும் ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கிராமத்தில் வராங்க. அப்படியே அந்த கிராமத்துக்கு வரப்போ ஒருத்தர் வந்து இவங்ககிட்ட சண்டை எடுக்கிறாரு. என்ன, இங்கே பாருங்க, புத்தான்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அவர் சொல்கிறது எதுவுமே போய் அப்படின்னு ரொம்ப பேசிட்டாரு. இவங்க எல்லாருமே மாங்க் இல்லையா, ஸோ புத்தாவை தான் வழிபட்டுட்டு வரவங்க, இவங்க கிட்ட போய் இப்படி சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா, ஸோ அதனால ஒரு மாங்க் பயங்கரமாக கோவமாயிடறாரு. உனக்கு தெரியுமா, நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எதிராளரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எங்கே ப்ரூவ் பண்ணி காட்டு, புத்தா இருக்கிறதுக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்றாரு. இவரும் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருக்காரு. இந்த ஒரு மாங்க்கு என்ன சொல்கிறான்னா, ஏய் இங்கே பாரு, நமக்கு டைம் இல்லை, நம்ம கண்டிப்பாக போயான், இதெல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான், நீ வந்துரு, இது சும்மா அவங்ககிட்ட நீ ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை, நமக்கு தெரியும் புத்தா இருக்காருன்னு, நீ வா கிளம்பலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. அது எப்படி அவன் சொல்லலாம், நான் எனக்கு தெரியாது, நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்றாரு. அந்த ஒரு மாங்க்கும் ரொம்ப நேரம் பேசிட்டு இதுக்கப்புறம் டைம் இல்லை, நம்ம கண்டிப்பாக போயானுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு மாங்காக போயிட்டு சேர்ந்துடுறாரு.
கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாங்க் மட்டும்தாங்க அவரோட டெஸ்டினியே போயிட்டு தொடுறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய கோல்ஸ்லாம் செட் பண்ணுவோம், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணுவோம், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணவும் ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்ச நாளில் வந்து நம்ம விட்டுருவோம், ஐயோ என்னால் முடியல அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணமே நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இந்த காலத்தில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ஃபோனு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸாலேயே அவங்க பாதிலே அவங்க ஜேர்னியை முடிச்சுக்கிறாங்க, அவங்களால அந்த கோலை போய் ரீச் பண்ண முடியல. டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். நம்ம தான் அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படினாச்சும் நம்ம கோலை போய் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போனோம்னா கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும். நீங்கள் எப்பயாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக இந்த வேலையை நம்ம ஆரம்பித்தோம், உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிருந்தானே நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிச்சிங்க, அப்போ கண்டிப்பாக முடியும், நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணி முடிப்பீங்க. எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் முடிச்சே ஆவீங்கன்றதை நம்புங்க.